சினி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டி ஸ்கேன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேன்னா என்ன, அது எப்போ எடுக்கணும், அது எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்டி ஸ்கேன் வச்சு பேபியோட ஜெண்டரை நம்ம சொல்ல முடியுமா, பையனா பொண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஒரு மினி விலாகாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஸ்கேன் டைமிங் பார்த்திங்கன்னா 3:00 வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் குளிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்புனா சரியாக இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாலே என்னோடய லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்லேயும் செஞ்சுட்டு அங்கேயும் இப்போ அலைஞ்சிட்டு விடுறது எனக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ இன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான், சைடிஷாக வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். எப்போவுமே வீட்டில் தயிர் வைப்பேன், அன்றைக்கி வைக்கல, அதனால ஸோ பேக்கெட் கார்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பல்ல பூண்டு நச்சுட்டு அது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 2-3 days வந்து. ஸோ என்னோடய லஞ்சு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய், அப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காய வடகமும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய லஞ்சு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பிட்டேன். அது ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதுனால மாரன் வந்து நல்லா தூங்கிட்டான். ஸோ நானும் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில் தான் ஒரு 2-3 kilometers தான் இருக்கும். டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஒரு 10 minutesலேயே போயிடும். டிராஃபிக் இருந்தால் 20 இல்லை 25 minutes ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணுற ஹாஸ்பிட்டல். இந்த பில்டிங் தான் உள்ளே வந்து ஸ்ட்ரிக்டாக அலவுடு கிடையாது. வீடியோஸே ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் உள்ளே போயிட்டு ஸ்கேன் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நான் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்கலை. ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்மள சில பேர் என்ன நினச்சிக்கிறோம், சும்மா ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 8th week இல்லை 9th week தான் நம்ம அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம், அதுக்குள்ளே இந்த ஸ்கேன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அலட்சியமாக நினைப்போம். பட் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாவோ இல்லை மரபணு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதும் இல்லாத குழந்தையாவோ பிறக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்கேன் வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த என்டி ஸ்கேனில் தான் நம்ம குழந்தைக்கு வந்து மரபணு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்கேனில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கம்பல்சரி உங்கள் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கேன் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நீங்கள் எடுத்துருங்க. நம்மளோட ப்ரெக்னன்சி பீரியடில் என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் சொல்லதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை நம்ம பேபிக்கு ஒரு பிரச்சனையோ அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போகிறோம். ஸோ அவங்க சொல்கிறபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பேபிக்குமே ரொம்ப ரொம்ப சேஃப். அவங்க சொல்கிற மெடிசன்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற ஸ்கேனாக இருக்கட்டும், எதுவோ அவங்க சொல்கிறபடி அந்த டைமிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பேபிக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இந்த என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்கல் டிரான்ஸ்லன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குழந்தைக்கு வந்து கழுத்து பகுதியில் பின்புறத்தில் அந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரு திரவம் மாதிரி ஒன்று ஒரு லிக்விட் வந்து சுரக்கும். அதை மெஷர் பண்ணி தான் இந்த என்டி வேல்யூ வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம குழந்தைக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கும். ஸோ பேபி ஃபார்ம் ஆகும்போது அம்மாவோட 23 குரோமோசோமும் அப்பாவோட 23 குரோமோசோமும் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு 46 குரோமோசோம் வந்து வரும். ஸோ அந்த குரோமோசோமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்கேன் வந்து. ஸோ கம்பல்சரியும் இந்த ஸ்கேன் எடுக்கணும். ஸோ உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், உங்கள் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹார்ட் பீட், அந்த கிட்னி, உங்களோட அந்த 13th week இல்லை 12th week அளவோ உங்கள் பேபி வந்து அந்த வீக்குக்கு அந்த க்ரௌத் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே, உங்களோட பேபியோட வெயிட் எல்லாமே இந்த ஸ்கேனில் வந்து தெரியும். ஸோ கம்பல்சரி வந்து இந்த ஸ்கேன் நீங்கள் எடுத்தே ஆகணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேபியோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து என்டி வேல்யூ பார்த்திங்கன்னா 1.7 mmHg இருக்குது. இது வந்து நார்மல் தான் எனக்கு. என்டி வேல்யூ மட்டும் இல்லாமல் அந்த நேசல் போன் என்பி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, நேசல் போன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பேபியோட மூக்கெலும்பு தெரியுதா அப்படின்னு நமக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 2.6 mmHg விசிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் நான் செக் பண்ண இது நான் எப்போ ஸ்கேன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 weeks and 1 day வந்து என்னோடய ஸ்கேன் வந்து நான் எடுத்தேன். என்னோடய பேபியோட ஹார்ட் பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் ரேட் இஸ் 163 beats per minute. என்னோடய பேபியோட ஹார்ட் பீட் வந்து 163.
இந்த நியூக்கல் டிரான்ஸ்ஃபரன்ஸியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3-3.5 mm வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம குழந்தைக்கு வந்து அந்த மரபணு சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட வேல்யூ பார்த்துட்டு டாக்டர் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. இந்த என்டி ஸ்கேன் வச்சு எப்படி பேபியோட ஜெண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, பையனா இல்லை பொண்ணா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்ம எதை வச்சு நம்ம பேபி போய் பையனா பொண்ணா அப்படிங்கிற ஜெண்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சிஆர்எல் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ரேட்டு, அப்புறமா அந்த பிளாசண்டா பொசிஷன், ஆண்டீரியரா போஸ்டீரியரா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை வச்சுமே நம்ம வந்து 100% சொல்ல முடியாது, நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய பேபிக்கு வந்து அந்த FHR, அதாவது ஃபெட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையோட ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163. ஸோ 160 மேலே இருந்தா அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து கேர்ள் பேபியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 100% நம்ம சொல்ல முடியாது, அது பாய் பேபியாக கூட இருக்கலாம். பட் கேர்ள் பேபிஸ்க்கு தான் கொஞ்சம் ஹார்ட் ரேட் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பாய் பேபிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 160 மேலே இருந்தாலே மேக்ஸிமம் கேர்ள் பேபியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.